நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது தான் ஹிட்லர் செஞ்சதுலேயே ஒரு தரமான சம்பவம். நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த பழைய வீடியோஸில் எனிக்மா அண்ட் யூபோட்ஸ், இது ரெண்டையுமே அந்த காலகட்டத்தில் முழுக்க முழுக்க போருக்காக மட்டும்தான் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாமானிய நடுத்தர மக்களும் பயன்பெறணும் அப்படின்னு ஹிட்லர் நினச்சதுனால கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஒரு விஷயம். எஸ், அதுதான் ஃபோக்ஸ்வேகன். ஃபோக்ஸ்வேகனுக்கும் ஹிட்லருக்கும் என்ன சம்மந்தம்? எதுக்காக அதை உருவாக்குனாங்க? இரண்டாம் உலக போரில் ஃபோக்ஸ்வேகனுக்கு என்ன பங்கு இருக்குது? இதை பற்றியெல்லாம் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். த ஹிஸ்ட்ரி ஓவர்ஸ். மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்க்கு ஒரு கார் வாங்கணும் அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே ஒரு பெரும் கனவாக தான் இருக்குது. ஆனால் 1936லேயே அது வெறும் கனவாக மட்டும் போயிடக்கூடாது, ஒவ்வொரு ஜெர்மானிய குடும்பத்துக்கிட்டேயும் ஒரு கார் இருக்கணும் அப்படின்னு நினச்ச ஹிட்லர்னோட முயற்சியினால் உருவானது தான் ஃபோக்ஸ்வேகன். ஃபோக்ஸ்வேகன் அப்படின்னா த பீப்புள்ஸ் கார்னு அர்த்தம். ஸோ இதிலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த ஃபோக்ஸ்வேகன் உருவானதுக்கு ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. அது என்னென்னா, 1930களில் அமெரிக்காவில் கார் இல்லாத குடும்பம் ரொம்பவே கம்மி அப்படின்னும், கிட்டத்தட்ட எல்லா குடும்பத்திலையும் ஒரு கார் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயம் ஹிட்லருக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்கல. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஜெர்மனியை விட எந்த நாடும் வலிமையானதாகவும் வளமானதாகவும் இருக்கக்கூடாது, இருந்தால் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அவருக்கு ஜெர்மனி தான் எல்லாமே. ஸோ அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ஜெர்மனிய குடும்பத்துக்கும் ஒரு கார் இருக்கணும், அண்ட் அந்த காரை மிடில் கிளாஸ் ஃபேமிலியால் கூட வாங்க முடிகிற அளவுக்கு தான் இருக்கணும் அப்படின்னு தான் ஃபோக்ஸ்வேகனை உருவாக்குறாங்க. May 28, 1937 ஃபோக்ஸ்வேகன் உருவானது. கவர்மெண்ட் ஆஃப் ஜெர்மனி அண்ட் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் அடால்ஃப் ஹிட்லர். ஹிட்லரோட தலைமையில் ஒரு ஃபவுண்டேஷன் லேயிங் செரிமனி, அதாவது அடிக்கல் நாட்டு விழா நடத்துகிறாங்க. அதில் அவங்க ப்ரொடக்ஷன் பண்ண போகிற அந்த மூணு வகையான காரையும் டிஸ்பிளேக்கு வைக்கிறாங்க. அந்த விழாவில் கிட்டத்தட்ட 50,000 மேற்பட்ட மக்கள் கலந்துக்கிட்டாங்க. அடுத்து பைலட் ப்ரொடக்ஷனாக ஒரு 30 காரை மட்டும் மேனுஃபேக்சர் பண்ணி ஜெர்மனியில் இருக்கிற எல்லா நகரத்துக்கும் அந்த காரை ப்ரொமோஷன் பண்ண அனுப்பி வைக்கிறாங்க. மக்கள் இடையில் அந்த கார் ரொம்ப சீக்கிரமாகவே பிரபலமாகுது. அந்த காலத்திலேயே கிட்டத்தட்ட 300,000 ப்ரீஆர்டர்ஸ் வரைக்கும் வந்துச்சு. ஏன்னா கவர்மெண்ட்டே சப்சிடைஸ் பண்ணதுனால அந்த காரோட விலை ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், பழைய ஃபோக்ஸ்வேகனோட லோகோ பார்க்குறதுக்கு நாசியோட ஸ்வஸ்திகா மாதிரியே இருக்கும். அண்ட் ரெண்டு முக்கியமான நபர்கள் தான் இந்த ப்ராஜெக்ட் உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்தாங்க, அடால்ஃப் ஹிட்லர் அண்ட் ஃபர்டினாண்ட் போஷ். ஃபர்டினாண்ட் போஷ் அப்படிங்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் இன்ஜினியர் ஒரு குட்டி ப்ரோட்டோடைப் காரை டிசைன் பண்ணுறாரு. அது பார்க்குறதுக்கு நல்ல ஸ்போர்ட்டியாகவும் அதோட பானெட் நல்ல கர்வியாகவும் இருந்தது. இது ஏரோடைனமிக்கலாக ட்ராகை கம்மி பண்ணி அந்த காரை ஃபாஸ்ட்டாக போக வச்சுது. போஷ் ஒரு ஜீனியஸ் இன்ஜினியர், ஹிட்லர் ஒரு பாப்புலரான பொலிட்டீஷியன். இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்ததுனால தான் ஃபோக்ஸ்வேகனை உருவாக்க முடிஞ்சது. ஏன்னா ஃபோக்ஸ்வேகன் ப்ராஜெக்டை ஹிட்லரோட சப்போர்ட் இல்லாமல் நினச்சி கூட பார்த்துருக்க முடியாது. அதே சமயம் ஹிட்லருக்கும் ஒரு க்ரியேட்டிவ் மைண்டு தேவை, அப்படி கிடைச்சவர் தான் போஷ். அப்படி 1934 5 பேர் கொண்ட ஜெர்மன் ஃபேமிலி 100 km/h அப்படிங்கிற வேகத்தில் பயணம் செய்கிற மாதிரி ஒரு காரை செய்ய சொல்லி ஹிட்லர் போஷ் கிட்டே சொல்கிறாரு. அந்த காருக்கு KDF வேகன் அப்படின்னு பேரும் வைக்கிறாங்க. KDFக்கு ஜெர்மனில் ஸ்ட்ரெங்க் த்ரூ ஜாய் அப்படின்னு அர்த்தம். ஆனால் முக்கியமான விஷயம், கம்மியான விலையில். எந்த அளவுக்கு கம்மினா, அந்த காலகட்டத்தில் அமெரிக்காவில் இருந்த ஒரு காரோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $500. ஆனால் 1938 ரிலீஸ் ஆன ஃபோக்ஸ்வேகனோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 990 ரேஜ் மார்க்ஸ், அதாவது கிட்டத்தட்ட $140 மட்டும்தான். ஆனால் அமெரிக்கன்ஸோட காருக்கு எந்த வகையிலையும் குறைவில்லாமல் ஃபோக்ஸ்வேகனை உருவாக்குனாங்க. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம், ஃபோக்ஸ்வேகன் பீட்டில் அப்படிங்கிற மாடல் தான் 2003 வரைக்கும் ஆட்டோமோட்டிவ் ஹிஸ்ட்ரியிலேயே ஹைலி ப்ரொடியூஸ்ட் கார்ஸ். மொத்தமாக 23 மில்லியன் கார்ஸ் 2003 வரைக்கும் ப்ரொடக்ஷன் ஆயிருக்கு. ஹிட்லரோட எய்ம் என்னென்னா, வாரத்துக்கு கொஞ்சம் பணத்தை மிச்சம் பிடிச்சாவது ஒரு ஜெர்மன் மிடில் கிளாஸ் ஃபேமிலி கூட ஒரு காரை வாங்கிடணும் அப்படிங்கிறது தான். 1936
990 ரேச்மார்க்ஸ் அப்படிங்கிறது ஆவரேஜாக ஒரு ஜெர்மன் ஒர்க்கரோட 31 வார சேலரி. அப்படி பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சா கூட ஒரு வருஷத்துக்குள்ளே அவங்களால காரை வாங்கிட முடியும். இதை மனசில் வச்சு தான் ஜெர்மன் கவர்மெண்ட் Volkswagen ஃபேக்டரியை தொடங்கிறதுக்காக ஒரு பெரிய தொகையை அலோகேட் பண்ணுறாங்க. எல்லாமே நல்லா போய்கிட்டு இருந்த அந்த டைமில் தான் யாருமே எதிர்பார்க்காத அந்த சம்பவம் நடந்தது. 1939 செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆனதுனால Volkswagenோட ப்ரொடக்ஷன் பாதிக்கப்பட்டது. ஏன்னா போர்னால் ஜெர்மன் கவர்மெண்ட்டுக்கு நிறைய செலவுகளும் இழப்புகளும் ஏற்பட்டது. அதனால் KDF வேகன் ப்ராஜெக்டை நினச்ச மாதிரி அவங்களால முன்னெடுத்துட்டு போக முடியல. அது மட்டும் இல்லாமல் போரில் ஜெர்மன் சோல்ஜர்ஸ்க்கு தேவையான கார்ஸ், ஏர்கிராஃப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஷிப்ஸ், பாம்ஸ், புல்லட்ஸ் இது எல்லாத்தையுமே அதே பிளான்ட்டில் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. போரில் வெற்றி பெற்ற உடனே KDF வேகனோட ப்ரொடக்ஷனை திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு மக்களுக்கு வாக்கும் கொடுக்குறாங்க. 1944 அமெரிக்காவோட விமானப்படை ஜெர்மனியோட ஆயுத உற்பத்தியை தடுக்கிறதுக்காக Volkswagenோட மெயின் பிளான்ட்டில் ஒரு பாம்பை போட்டு பெரிய சேதத்தை போர் முடிஞ்சதுக்கப்புறம் ஜெர்மனியை பிரிட்டிஷ் ஆக்கிரமிக்கிறாங்க. அவங்களோட லோக்கல் டிரான்ஸ்போர்ட் நீட்ஸ்க்காக அந்த Volkswagen பிளான்ட்டை திரும்பவும் ரன்னிங் கண்டிஷனுக்கு மாற்றுறாங்க. 20,000 கார்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அந்த கார் பார்க்குறதுக்கு பீட்டில் பூச்சி மாதிரியே இருந்ததுனால அதுக்கு Volkswagen பீட்டில் அப்படின்னு பேரும் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் Volkswagen பீட்டில் உலகம் முழுக்க பாப்புலர் ஆகுது. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அது சீப்பாகவும் ஃப்ரெண்ட்லியாகவும் ஈஸியாக மெயின்டைன் பண்ணக்கூடியதாகவும் இருந்ததுனால தான். கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு அப்புறம் 2003 Volkswagen அவங்களோட பீட்டில் மாடலோட ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணுறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பீட்டில் தான் இந்த உலகத்திலேயே அதிகமாக உற்பத்தி பண்ணப்பட்ட கார். 2003 அதோட ப்ரொடக்ஷனை நிறுத்துகிற வரைக்கும் அண்ட் இப்போ வரைக்கும் ஜெர்மனி தான் ஆட்டோமொபைல் துறையிலேயே சூப்பர் ஸ்டார், வேர்ல்ட்லேயே நம்பர் ஒன் ஆட்டோமொபைல் கம்பெனி Volkswagen. நம்ம எல்லாருமே வியந்து பார்க்குற BMW, பென்ஸ், ஆடி, போஷே இது எல்லாமே ஜெர்மனியில் உருவான கம்பெனிஸ். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இன்னும் ஜெர்மனியில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களில் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கம்பெனிஸ் எல்லாமே Volkswagen குரூப்போடதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? இதிலிருந்தே Volkswagen ஆட்டோமோட்டிவ் துறையில் ஏற்படுத்தியிருக்கிற மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். போர் வந்ததுனால என்னவோ ஹிட்லர் கண்ட கனவு கனவாகவே போயிருந்தாலும் இப்படிப்பட்ட Volkswagen அப்படிங்கிற பிராண்ட் உருவாகிறதுக்கு ஒரு மூல காரணமாக இருந்தது என்னவோ ஹிட்லர் தான். ஏன்னா வெதர் ஹிட்லர் போட்டு எம்எஸ் ஃபவுண்டேஷன் கல்விக்கரம் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் மூலயமா 12th கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ ஆர் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லையோ படிச்சுட்டு 2021 காலேஜ் சேரப்போகிற இல்லைனா காலேஜ் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ண போகிறோம். இதில் நீங்கள் 12th 80% மேலே மார்க் எடுத்துட்டு மெடிசன், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இல்லை இன்ஜினியரிங் இல்லைனா வேறு ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரீமில் நீங்கள் படிக்கிறீங்க இல்லை படிக்க போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு உங்களோட கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னா வந்து www.lmsfoundation.com அப்படின்ற வெப்சைட்டுக்கு போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் இதை அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 30th October 2021. ஸோ மறக்காமல் சீக்கிரமாக போய் அப்ளை பண்ணுங்கள் அண்ட் இந்த மெசேஜை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.